rocking with the man. Hello gamers, welcome back. This is Tamil Gamers Brotherhood, aka TGB. Okay guys, இன்னைக்கு காலையில் தான் ஆக்சுவலாக நாங்கள் சொல்லியிருந்தோம் ஒரு செம்மையான ஒரு ஈவெண்ட் வரப்போகுது, ஹெல் குக் ஈவெண்ட் வந்து திரும்ப வரப்போகுதுன்னா. ஆக்சுவலாக அது ஹெல் குக் ஈவெண்ட் பேர் வந்து மாற்றிட்டானுங்க, பட் அதில் வந்த ட்ரெஸ்லாம் அப்படியே வந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன, ஏதோ ஃபுட் சேலஞ்சோ ஏதோ ஒரு ஈவெண்ட்டுன்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும், இது என்னென்னா அது ஒன்றுமே புரியல, ஏதோ 4 டயர் இருக்குது, இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோவில் என்னென்ன இதில் என்னென்ன கிடைக்கும், எனக்கு என்னென்ன கிடச்சிது, பெர்மனன்ட் கன் ஸ்கின்ஸ்லாம் கிடச்சிது, ஸோ அதை ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், விஞ்சோ கோல்டு அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. எதுக்குடா இந்த ஆப் அப்படின்னா, இந்த ஆப்பை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ணலாம். எவ்வளோ மணின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ருபீஸ் 2000 ருபீஸ்லாம் ஏர்ன் பண்ணலாம். எப்படின்னா அதில் நிறையா டோர்னமெண்ட்ஸ் இருக்கும், 1 ருபி 2 ருபி ஒரு 5 ரூபா அந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வர பிளேஸ் பொறுத்து 100 ரூபா 200 ரூபா 1000 ரூபா இது வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த லிங்க் மூலமா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டோர்னமெண்ட்ஸில் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வின் பண்ணுற மணியை வச்சு ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து மணியை இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிமோடிவில் நீங்கள் போய் டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம், டெய்லி ஒரு லக்கி வினரை செலக்ட் பண்ணி. ஸோ இது வரைக்கும் 29 பேர்த்துக்கு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் போயிட்டு நிமோடிவில் வந்து டிஜிபியை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீக்லி மெம்பர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டெய்லியும் ரேண்டமாக ஒரு லக்கி வினரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து வீக்லி மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்போஸ் நீங்கள் நிமோடிவ் ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் போய்ட்டு டிஜிபியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ரூம் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ரூம் மேட்சஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா 400 டைமண்ட்ஸ்க்கு வந்து ஏதாச்சும் கிஃப்ட் சென்ட் பண்ணுவோம். 400 டைமண்ட்ஸ்க்கு நீ என்ன கிஃப்ட் வேணாலும் வச்சுக்கூட அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க என்ன கிஃப்ட் கேட்குறாங்களோ அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ மறக்காமல் டிஜிபியில் நீங்கள் வந்து நிமோடிவில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த குப்பிச் கேர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு சமையான ஒரு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இதை வந்து நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துக்கும். ஸோ அது எப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே கைஸ், அண்ட் லாஸ்ட் வீடியோட வின்னர்ஸ் யாருன்னு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா 4 பேர் வின்னர். சரி, இந்த வீடியோவுக்கு வந்து 4 பேர் வின்னராக சூஸ் பண்ணலான்ட்ருக்கோம், அது ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, எல்லாமே பேசி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டேட் அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்துருந்துச்சு. சரி ஓகேண்ணா, இது என்னடா அது ஃபுட் சேலஞ்சுனா, ஆக்சுவலாக நான் இந்த இதை பற்றி நான் போன வீடியோலேயே போட்டிருந்தேன், இப்படி ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் வந்துருச்சு. என்னடா இந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெஜெண்டரி ட்ரெஸ் கொடுத்துருக்கானுங்க, 5 செம்மையான ட்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மொக்கையான ட்ரெஸ்ஸு, ரஃபேல் A124 யாருமே வாங்காத கேரக்டர்லாம் கொடுத்துருக்கானுங்க. இப்போ ரோ ரெமோட் அது இதுன்ட்டு. அப்புறம் 3வது டயரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூட் கிரேட்ஸாக இருக்குது, கன் லூட் கிரேட்ஸாக இருக்குது. 4வதுல பார்த்தீங்கன்னா 2 கராத்தே ட்ரெஸ்ஸும், மீதி எல்லாமே சும்மா நார்மலானது தான். ஸோ இது எப்படிடா அப்படின்னு நான் யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே புரியவே இல்லை, என்னடா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு இருந்து ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக திடீர்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஆயிடுச்சு, டே அப்படின்ட்டு. சரி ஓகே, இது இதேச்சு படிக்கலாம்னு பார்த்தா இதையும் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கலான்ட்டு பண்ணேன். அப்புறம் தான் ஓகே இந்த இதையாச்சும் எடுத்து படிப்போம்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஆக்சுவலாக சொல்லியிருக்கானுங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொரு கலர் பிளேட்டுக்கும் வந்து ஒவ்வொரு ரிவார்ட்ஸ் இருக்காமல் அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தது இருக்கிறதுலையே பார்த்தீங்கன்னா, அதில் நான் சொல்கிறேன் இது அது கண்ணுவாரி தெரில சொல்கிறேன் உங்களுக்கு. யூ கேன் சூஸ் டு ஓப்பன் ஆர் ஸ்கிப் அ பிளேட். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறேன்னா அதாவது பிளேட் வந்து ஓட்டி விடலாம், 5 டைமண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேட்டு போயிடும். இதே வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த பிளேட் வந்து எவ்வளோ ருபீஸோ அவ்வளோ இது. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் 9 டைமண்ட்ஸ் தான், அதே வந்து ப்ளூ கலர் இருக்கிறது 19 டைமண்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸு 299 டைமண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் இருக்குது. சரிடா இது ப்ளூ கலர் இருக்குது. ஸோ ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்துச்சு, அந்த ஸ்கெலிட்டன் ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக அது ஒரு ஈவெண்ட்டில் ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்தாங்க, பட் நான் வாங்கலை. சரி ஓகே, இந்த ஃப்ரீயாக இந்த ட்ரெஸ்ஸையாச்சும் வாங்கி விடுவோம் அப்படின்ட்டு நானும் சரி ஓகே ஸ்பின் பண்ணலாம் அப்படின்னு பண்ணால், நம்மளை வைத்து செய்து விட்டான், ஃப்ளேம் ஏகே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இது பர்மனெண்ட்டாக கிடைக்குதான்னு பார்க்கலாம் மறுபடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 9 தான் இருந்துச்சு. ஸோ 9 இருந்தங்காட்டி இருக்கிறா இது இந்த கரையத்த ட்ரெஸ் ரெண்டுமே அந்த ஏற்கனவே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்கிப்புன்னா ஓட்டி விட்டாச்சு. ஓட்டி விட்டோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இந்த ப்ளூ கலர் வந்துச்சு. சரி ப்ளூ கலர் இன்னொரு தடவை ஓப்பன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதில் ப்ளூ கலரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லூக் ரேட்ஸ் தான் இருக்குது, பட் வந்து ஒரு 2 ட்ரெஸ் இருக்குது. ஸோ அதிலலாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அமுத்துனேன், பட் மறுபடியும் வச்சுட்டானுங்க. MP40 பாக்ஸ் தான் கொடுத்தானுங்க, அட்டா போங்கடா அப்படின்ட்டு மறுபடியும் ஸ்கிப்பு பண்ணி விட்டாச்சு.
சரி, அப்போ இந்த பர்பிள் கலரு இந்த ஆரஞ்சு கலர்லாம் எப்போ வரும்னு எனக்கு தெரியவே இல்லை. நானும் ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். சரி ஓகே, ஸ்கிப் பண்ணேன் அப்படின்னு பண்ணால் நம்மளுக்கு ஆரஞ்சு கலர் பாக்ஸ் வந்துருச்சு. 299 டைமண்டு போடு வேறு லெவலு. 299 டைமண்டுக்கு ஆரஞ்சு பாக்ஸ் வந்துருச்சு. ஸோ 299 டைமண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, ஒரே ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம், இதில் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸு கிடைக்குமா அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அஞ்சு ட்ரெஸ்ஸு நல்லா இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. சரி ஓகே, அது கிடச்சா பரவாயில்ல அப்படின்ட்டு ஒரு 299 ஸ்பின்னை போட்டு விடுவோண்டா அப்படின்ட்டு நான் போட்டு விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னு பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சு விட்டானுங்க. பொண்ணு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டானுங்க. நான் பொண்ணு கேரக்டர் வச்சு விளாடவே இல்லை, இந்த ஏலாக்கு வந்துலேருந்து பொண்ணு கேரக்டரே வச்சு விளாட்றதில்ல. அந்த ட்ரெஸ் வேறு கொடுத்துட்டானுங்க. சரி ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் வந்து மனசை தேத்திக்கிட்டேன். மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ணால் மறுபடியும் ஒரு கன் பாக்ஸு. அட்டே ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்ட்டு நானும் ஒவ்வொரு ஸ்பின்னாக பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸ்க்கு எனக்கு ஒரு இது கிடச்சிது, பர்பிள் கலர் இது. ஸோ பர்பிள் கலர் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் பெருசாலாம் இல்லை, அதில் இருக்கிறதான் என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. சரி வேணாம் அப்படின்னு விட்டுட்டு மறுபடியும் க்ரீன் கலரையும் ஸ்கிப் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஒன்றா ஸ்கிப் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அட்டாடா, இப்போ இந்த க்ரீன் கலர் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ 5 ஓப்பன் பண்ணால் ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பானுங்களா? நான் என்ன நினச்சேன்னா இப்போ என்ன பாக்ஸ் இருக்கோ அது கிடச்சிரும் அப்படின்னு நினச்சா இவனு சும்மா நார்மலாக ஏதாச்சும் பாக்ஸ் கொடுப்பானுங்களாட்டிருக்கு. ஸோ அப்புறம் நான் ஒரு கடைசியாக ஒரு முடிவுக்கு என்ன வந்தேன்னா ஆக மொத்தத்தில் இருக்கிற டைமண்டெல்லாம் இவனுக்கு பிடுங்கிட்டு விட்டுருவானுங்க. ஸோ இந்த டைமண்ட்ஸ் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 25,000 டைமண்ட்ஸ்க்கு மேலே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு தான் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ட்ரெஸ்ஸாக கிரேட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஏற்கனவே இது என்கிட்ட பர்மனெண்ட்டு, இதுவும் பர்மனெண்ட்டு. அப்புறமேல இதை ஓப்பன் பண்ணால் இதுவும் பர்மனெண்ட்டாக கிடச்சிடுச்சு. வேறு லெவலு, சூப்பர் போடுறா செம்ம. இப்போ அப்போ என்கிட்ட எம்பி வாட்டி ஏகப்பட்டது கிடச்சிடுச்சு, செம்மடா. இந்த எம்பி பாட்டி வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச எம்பி பாட்டி. ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணேன். பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டு போடு, வேறு லெவலு. சரி ஓகே, பண்டில் ஓப்பன் பண்ணி விட்ருவோம். இந்த பண்டில் தான் கிடச்சிது. அது என்ன சமயக்காரி மாதிரி ஒரு துணியை கொடுத்துருக்கானுங்க, எதுக்கு தான் இது கொடுத்தீங்கன்னே இருக்குது. சரி ஓகே, அதை போட்டு பார்ப்போம் ஏதாச்சும் சூட் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் போய் ஃபஸ்ட்டு கேரக்டர் வேறு மாற்றணும். பொண்ணு கேரக்டர் என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம அதிகமாக லாரா தான் யூஸ் பண்ணுவோம். சரி லாரா எடுத்துகிட்டு வந்து அதில் ஏதாச்சும் துணியை போட்டு விட வேண்டியதான். லாராக்கு இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸை போட்டால் நல்லாயிருக்குமா? ஏதோ வேலைக்காரி மாதிரி இருக்குது. சரி போட்டு விடுவோம். இல்லை கண்ணாடி வேறு வேலைக்காரிக்கு, அட்டா டே பொங்கடா டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பயங்கரமாக இருக்குது. பட் இந்த இது வச்சுக்கலாம். ஓகே, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது, லைட்டாக மொக்கையாக தான் இருக்குது. எனக்கே லைட்டாக மனசு கஷ்டமாக தான் இருக்குது இந்த துணிக்கு 300 டைமண்ட் கொடுத்தோமேன்ட்டு. ஸோ கைஸ், என்னோடய இது என்னென்னா தயவு செஞ்சு ஸ்பின் பண்ணாதீங்க. மேனா மேக்ஸிமம் 29 டைமண்ட்ஸ் அந்த லூட் பாக்ஸ் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த 399 அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா பாருங்க, துணி ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த துணியை வேறு போட்டு விளாடணுமா? ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான். சரி என்னன்றது, வாங்கியாச்சே வீடியோ எடுக்கணுமே, நானும் நம்மளுக்கு ஏதாவது சீனாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இது பண்ணேன். பட் நமக்கு பார்த்திங்கன்னா வச்சு செஞ்சு விட்ற மாதிரி தான் துணி கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் போய் உங்கள்கிட்ட அந்த வெப்பனையும் காமிச்சிட்றேன். பெர்மனெண்ட்டாக கிடைத்து விட்டது. அது ஒரு சம்மந்தம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த MP40 பெர்மனெண்ட்டாக கிடச்சி. எனக்கு சில ரொம்ப நாளாச்சு. நிறையா டைம் நான் வந்து நியூ இயர் MP40 ஸ்பின் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு கிடச்சதே இல்லை. இன்றைக்கி என்னவோ தெரில, குருட்டுலக்கு நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக கிடச்சிருச்சு. போடு நியூ, போடு சம ஜாலி தான். MP40லேயும் ஒரு 3 லெஜெண்டரி கன் ஸ்கின் இருக்கு, 3-4 இருக்குது. ஓகே சூப்பர், ஜாலி. ஓகே கைஸ், செம. நீங்களும் வந்து ஸ்பின் பண்ணுன்னா போய் ஸ்பின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து ஓரளவு நார்மல், பட் ரொம்பவும் வந்து ஒரு செமையான ஈவெண்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே கைஸ், அந்த நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க குப்பிட் ஸ்கேர் பற்றி. ஸோ குப்பிட் ஸ்கேர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்து இந்த வீடியோவை வந்து நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுறாங்களோ, லைக் பண்ணுறாங்களோ அண்ட் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் வந்து 2 லக்கி வினராக செலக்ட் பண்ணிருந்தோம். இந்த வீடியோக்கு பார்த்திங்கன்னா 4 பேர்த்து செலக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இவர் ஆக்சுவலாக வந்து போன வீடியோட வின்னர், இவர் வந்து ஃபேவரட் கமெண்ட், அதாவது பெஸ்ட்டு கமெண்டில் வந்து இவரை தான் சூஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஏன் வந்து 4 பேர் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக வந்து அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் அவங்க ரிப்ளை பண்ணுவாங்கன்ட்டு. ஸோ அவங்க ரிப்ளை பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்துட்டு நான் இன்னொரு 2 இது வந்து இவங்களுக்கு சேர்த்து கொடுக்கலாம், மேபி அவங்க ரிப்ளை பண்ணால் மறுபடியும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். லாஸ்ட் டைம் இதுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணவே இல்லை. அண்ட் இவர் பார்த்திங்கன்னா ரேண்டம் வின்னர்.
ஸோ இவங்க எப்படி ரேண்டம் வின்னராக வந்திருப்பாங்க, ரேண்டம் கமெண்ட்டாக செலக்ட் ஆகிருப்பாங்கன்னா, அதிக பேர்த்துக்கு வந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணியிருப்பாங்க, லைக் பண்ணியிருப்பாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணால் நீங்களும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கைஸ் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா 4 பேர்த்துக்கு வந்து குப்பிச்கார் அண்ட் 1 gift கொடுக்க போகிறோம். அந்த 4 குப்பிச்கார் எப்படின்னா 2 best comment கொடுக்க போகிறோம், இன்னும் ரெண்டு ரேண்டம் கமெண்ட் சூஸ் பண்ணுவோம். ஸோ ரேண்டம் கமெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு வந்து நாங்கள் வந்து ரேண்டம் கமெண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட், அதாவது கிஃப்ட்னா ஃப்ரீ ஃபயரில் வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இது எப்படி கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே இதுக்கான ப்ரூஃப் போட்டிருப்பேன். எப்படி கொடுக்க போகிறோன்னா, நம்ம சேனலோட வீடியோ எல்லாமே ஃபுல்லாக பார்த்துட்டு யார் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் கைஸ். ஸோ எங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு 25,000 டைமண்ட்ஸ் என்டையே இருக்குது, இது இல்லாமல் ஷேடிட்டியும் இருக்குது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தான் கைஸ். நீங்கள் வந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் கைஸ் கண்டிப்பாக. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், மறக்காமல் நீங்களும் கிஃப்ட்ஸை வின் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டிப்பாக நல்ல வீடியோவோடு வந்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அண்ட் தென் இட்ஸ் டடவைஸ் யூ ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட், எவ்ரிவன் டேக் கேர், பீஸ்.